ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். ஜிலேபி மீன் குழம்பு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஜிலேபி மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஜிலேபி மீன் வந்து குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி ஊற வச்சு வச்சுட்டேன். இப்போ வந்து இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையானதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வான்சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் 300 கிராம் இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக சின்ன வெங்காயம் வந்து நான் சேர்த்துறேன். இதில் வந்து 1 பூண்டு முழுசாக வந்து உரித்து அதையும் வெங்காயத்துக்கூடவே சேர்த்து நான் வந்து வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வாசனைக்காக 1-2 கொத்து கருவேப்பிலை வந்து நான் சேர்த்திடுறேன். கருவேப்பிலை சேர்த்து வதக்கும் போது இன்னமும் அதனோட வாசனை சூப்பராக இருக்கும். இது மாதிரி குழம்பு வந்து நீங்களும் வதக்கி அரைச்சி வச்சு பாருங்கள், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திட்டு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து நம்ம வந்து வறுத்துக்கலாம். ஜீரகம் மிளகு இது ரெண்டும் சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா நல்லா வதக்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதை கூடவே வந்து தக்காளி வந்து நான் 5 தக்காளி சின்ன சைஸ் தக்காளி தான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கி வரணும், தோல் உறிஞ்சி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி இதெல்லாம் சேர்ந்து வதங்கிட்டு இதிலே வந்து பார்த்திங்கன்னா அனல் கம்மி பண்ணிவிட்டு நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்திட்டேன். கொத்தமல்லி தூள் சேர்த்திட்டு மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் சேர்த்திடலாம். மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1/3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து கருகி போயிடும். இப்போ வந்து லைட்டாக கிளறி விட்டால் போதும், அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா இதை மசாலா வந்து வதங்கிரும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இதுலேயே நல்லா வந்து பார்த்திங்கன்னா 1 மூடி தேங்காய் வந்து திருகி வச்சுருக்கேன். அதையும் இதுலேயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து மிக்சியில் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஆற வச்சு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவி வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து புளியும் கரைச்சி ஊற்றிடலாம். புளி கரைச்சி இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம அப்புறமா வந்து குழம்பு தாளிச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு புளி சேர்த்தியாச்சு, தண்ணி சேர்த்தி நல்லா வந்து மசாலாலாம் கலக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து குழம்பு தாளிச்சு விட போகிறேன். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து குழம்பு வந்து நம்ம வந்து தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் அதில் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு அது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்தி பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு நம்ம வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்க மசாலாவை எடுத்து ஊற்றி தேவையான அளவு தண்ணி வச்சிட்டோம்னா சூப்பரான ஒரு மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இது மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து சமைப்போம் மீன் குழம்பு. எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு இது மாதிரி குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து குழம்பு வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தாளிச்சாச்சு. தாளிச்சிட்டு இப்போ நமக்கு இதுக்கு மேலே எவ்வளோ தண்ணி வேணுங்கிறத பார்த்துட்டு உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு நல்லா 15 நிமிஷத்துக்கு இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கி வைக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும். ஆனால் நாம் வந்து 15 நிமிஷம் கொதிக்கி வைக்கும் போது பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நம்ம வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மீன் சேர்த்து 10 நிமிஷம் விட்டோம்னா ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு வந்து குழம்பு சுண்டி வந்திருக்கு பாருங்கள், நல்லா தெரியும் பார்க்கும் போதே. இப்போ வந்து மீன் சேர்த்திடலாம். மீன் சேர்த்திட்டு 5 நிமிஷம் விட்டுட்டோம்னா சூப்பராக வந்து ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த ஜிலேபி மீன் வந்து ஃபுல்லாக தானே போடுறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து கண் வந்து வெளியே வந்துருச்சுன்னா மீன் வந்து வெந்துடும். அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை நாம் வந்து ஆஃப் பண்ணிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ வந்து நல்லா மீன் வந்து குழம்பு வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா மீனோட கண் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து குழம்பு வந்து மீனும் நல்லா வெந்துருச்சின்னு பாருங்கள். நல்லா வெளியே கண் தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.